அந்த கிணறு எந்த ஜாதிக்கு சொந்தம்தான் எங்கள் ஆளுங்களுக்கும் வேலு ஆளுங்களுக்கும் சண்டையாக ஆரம்பிச்சது. அந்த கிணத்துலேயே எங்கள் அப்பா வேலுவோட அப்பாவை தள்ளி கொண்டுட்டார். அன்னைக்கு எங்கள் அப்பா மட்டும் அப்படி பண்ணலன்னா அவரும் செத்து போயிருக்க மாட்டார். நானும் இப்போ உங்ககிட்ட என் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற மூன்று வகை பால்கள் உண்டு. அம்மூவகை பாலும் நல்லறிவு புகட்டும் நோக்கத்தோடு வகுக்கப்பட்டது. அதை கேட்போருக்கும் வாங்க டீச்சர். பள்ளிக்கூடத்துல தம் அடிக்கிறது, வாத்தியார் வேட்டியை அவுக்கிறது, வாத்தியார் டீச்சரை கேவலமா படம் வரையறது, இந்த மாதிரி இவன் பண்ற சேட்டைக்கு அளவே கிடையாது. எனக்காக இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. போதும்மா போதும், மன்னிச்சது போதும். தயவு செய்து நீங்க டிசி வாங்கிட்டு போங்க. அங்கேயாவது படம் வரையாம ஒழுங்கா இருமணி. சரிம்மா. நல்ல படி. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடு. சரிம்மா. பொதுவா இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் அம்மா மன்னிப்பு கேட்கறதோட முடிஞ்சிடும். அந்த தடவை அப்படி ஆகல. அம்மாவால நீ சமாளிக்க முடியல. வேற வழி இல்லாம என்னை துரமமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ரொம்ப நாளா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்பா உயிரோட இருந்தப்ப வந்தது. டீ கணக்களிக்கிறேனே. எழுதி என்ன புண்ணியம், ஆசை கொடுக்க மாட்டாங்க. ஐயா டீ கொடுங்க. இவர் தான் துரமாமா. இவன் மாமாவோட டிரைவர் அன்வர். ஆனா உண்மையான பேர் அது இல்ல. இவன் கதைக்கு அப்புறம் வருவான். டேய் மடி, ஏன்டா இப்படி ஓடி வர? வந்த உடனே உன் கரைச்சல ஆரம்பிச்சிட்டேன். நீ அடிக்கடி பள்ளிய சரி எடுத்துக்கோ. சந்திரக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வேட்டி அவுத்து விட்டது இல்லாம படம் வேற வரிஜாம. நீ இந்த பாரு, இந்த சேட்டை எல்லாம் இங்க வச்சுக்காத, புரியுதா? ரெண்டு காரு, காபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு, ஸ்கூலு, தோப்புன்னு மாமாவுக்கு ஊர்ல நல்ல செல்வாக்கு இருந்தா அப்படி இருக்கணும்னு தோணுச்சு. துரமாமா எங்க தூரத்து சொந்தம். கடைசி அப்பா இருக்கும்போது வந்தது. அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, நான் அங்க இருந்தா ஒழுங்கா இருப்பேன். காசு வேற எது வேணும்னாலும் சங்கடப்படாம என்கிட்ட கேளு. பேக வீட்டுல வச்சுக்கோ, எஸ்டேட்டுக்கு போலாம். சரிங்க மாமா. யார் துரையா? நான் தான் பாட்டி. மணி எந்த மணிடா? நான் தான் பாட்டி செல்லப்பாண்டி மாயன். ஜாதிக்காக உயிரை விட்டாருன்னு அப்பாவுக்கு துரமாமா வீட்டுல நல்ல மரியாதை. என்ன அவங்க வீட்டு பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. இவன் தான் நந்தா, தங்கத்துக்கு அண்ணன் முறை.
காப்பியும் ஒரு சின்ன காபி தோட்டம் வச்சிருந்தான். அதுல இருந்து வர காப்பிய தர்மமா கிட்ட வித்து பழச்சுட்டு இருந்தான். அவங்க ஆளுங்களே கொஞ்சம் படிச்சவன், அதுதான் பிரச்சனையே. ஐயா ரொம்ப கடன் வாங்கி விவசாயம் பண்றாங்க, வர வருமானம் பத்தல. அதுக்கு கிலோவுக்கு ஒரு 5-10 சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா 5-10 நசால்ட்டா பேசுற, உனக்கு இப்ப குடுக்கறதே அதிகம், இதுல சேர்த்து வேறையா என்னங்க? என்கிட்ட கிலோ 60 எடுத்துட்டு மேல எவ்வளவு ரேட் வச்சு வெளிநாட்டு குடுக்கறீங்க? நான் கொஞ்சம் தானே கொடுக்க கேக்குறேன். என்னடா பெரிய லா பாயிண்ட் பேசிக்கிட்டு இருக்க? இந்த பாருடே, சும்மா அது இதுன்னு பேசி அடி வாங்கி சாகாத, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். கஷ்டமா இருக்கு, இதான் கேக்குறேன். டேய் இனிமே யாரு இவகிட்ட சரக்கு எடுக்காதீங்கடா. உடனே இப்படி சொன்ன எப்படிங்க, நான் வேற எங்க போறது? புரியுதுல என்ன பேசுற பின்ன? ஓட சும்மா லா பாயிண்ட பேசிக்கிட்டு. காடு வீடு கோயில் குளம்னு எந்த இடத்துலயும் பொண்ணுங்களை கட்டம் கட்டி தூக்குறதுல மாமா கில்லாடி. மாமா கட்டம் போட்ட பொண்ண செல்லம் எப்படியாவது சரி கட்டி கூட்டியாந்துரும். என்ன சுத்த விவரம் கட்டவளா இருக்க? நல்ல மாப்பிள்ளைய பாத்து உங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாருல முதலாளி, ஓ மோரக்கட்டை பிடிச்சிருக்கா அவருக்கு. என்ன பண்றது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க வேண்டியதா இருக்கும். இவர் தான் ரத்னம், ராமராஜனோட தீவிர ரசிகர். இவர் தங்கச்சி கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாமா ஆசைப்பட்டாரு. காப்பி விக்கிறதுல இருந்து கட்டங்கட்ட வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் மாமாவோட கூட்டாளி. அனந்து, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்பா, வந்த அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார். என்னப்பா சொல்ற ஆனந்த், அமெரிக்கால இருந்து எப்ப வர? என்ன மாப்பிள்ள பைக்குல எல்லாம் கை விட்டுட்டு? அவ்வளவு ஆசை இருந்தா முத பூசையே நீ பண்ண வேண்டிதானே, நான் விட்டு கொடுக்கறேன். அதெல்லாம் எனக்கு யாரும் விட்டு தர வேணாம். போ போ, நீயே போய்க்க, போட வைத்திருச்சல கழிப்பு. இவங்கதான் மாமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட கவிதா. மாமா ஸ்கூல்ல கணக்கு டீச்சரா இருந்தாங்க. டேய் துற வீட்டுல இருந்து கவிதாவை பொண்ணு கேட்டு வரதா சொல்லி விட்டு இருக்காங்க, உன்னை கேட்டுதான் முடிவு எடுக்கலான்னு உட்காந்துருக்கோம். வேற நல்ல மாப்பிள்ளை பாக்கலாம்பா. இதே மாதிரி எங்க அண்ணன் நினைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ஏண்டா துறைய வேணாங்கிற, அவனுக்கு என்ன குறைச்ச? அவன் நம்ம சொந்தக்காரன் தானே. வேண்டான்னு சொன்னா விட்டுருங்களேன், அவர் தெரியாதா? எல்லா கழுதையும் ஒன்னா சேர்ந்துதானே ஒண்ணு கிடைக்குது. துறை வேணானா? வேணாம், சும்மா ஏன் என்னன்னு கேட்டு கடுப்பேத்த கூடாது. அவன் வயசு என்ன, கவிதா வயசு என்ன, வேற மாப்பிள்ள பாருங்க. ஓவர் நிறைய இருக்குடா, அவுட் ஆகாம கட்ட வச்சு அடிக்க. கோச் ரத்தி குரே அவுட் ஆயிட்டான்டா. டேய் சங்கர் அவர் சொல்றா, சங்கர் எங்க போறானே தெரியலடா, நைன் டவுனுக்கு ஆள் இல்ல. நைன் டவுன் ஆள் இல்ல, அந்த கோடு போட்ட பண்ணி நீ இறக்கி வா. சரி ஓகே வர சொல். நானா? நீதா வா. யார அவன்? வாங்கடா வாங்கடா, எல்லாம் ஒழுங்க ஆடுவானா? கடைசி விக்கெட் அவுட் மட்டும் ஆயிராத. என்ன அவுட்டா? இப்ப பாரு போற. பொறுமையா பொறுமையா விளையாடுறா, அவுட் ஆகி தொலையாதரா. ஐயோ டேய் பாத்துரா, இதெல்லாம் ஓவர்ரா டேய். ஜஸ்ட் மிஸ்ரா கௌரவமா தோத்துருக்கேன்.
முடிஞ்சதுரா. ஓ ஜெயிச்சிட்டாங்களா? பெருசா சிக்ஸ் அடிப்பேன் போர் அடிப்பேன். பேட்டிங் கொஞ்சம் வீக்குடா, பவுலிங் மட்டும் குடுத்துருந்தீங்க வச்சுக்குவேன், நடக்கிற கதையே வேற. முழுவதும் மேகம், அந்த மேகம் முழுவதும் தாகம், அதை அள்ளி பருகலாமே. வானம் முழுவதும் மேகம், அந்த மேகம் முழுவதும் தாகம், அதை அள்ளி பருகலாமே. ஒரு கட்டுப்பாடு இல்லை, படக்காவல் ஏதும் இல்லை, இது காற்றை போன்றவாயல்ல. நேத்து பண்ணாதவங்க எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு தான் போனோம்.
இல்ல பிராக்டிக்கல்ல 10 மார்க் மைனஸ் பண்ணிருவேன். ரொம்ப ஓவரா போறலடா. கண்ட ஜாதி எல்லாம் டீச்சர் ஆயி நம்ம உசுரம் வாங்குது. படிச்சு டீச்சர் ஆயிட்டோன்ற திமுரு மாப்பிள்ள கிரவுண்ட்ல தம்பி ஒரு அலம்பு இதோட தாங்க முடியலடா. யார் இங்க தட்டினது? தட்டினது யாருன்னு கேக்குறேன்ல. மணி சிவனாண்டி எந்திரிங்க. மணி எந்திரி. மணி எந்திரி. சொல்றது காதுல வெளியலையா? மணி எந்திரி. வரீங்களா இல்லையா? சும்மா அழுதுட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் நடக்காது. நீங்க வாங்க. கவிதா உங்களுக்கு தெரியாதா நான் சொன்ன இங்க ஒன்னு எடுபடாது. அது எப்படி எடுபடாது? நீங்க இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர். உங்ககிட்ட ஒரு பையன் இப்படி நடந்துட்டா அவன் மேல டிஸ்பிளினரி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கவிதா நீ சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு புதுசு, என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியாது. வளையல் ஒடிஞ்சு கை கிழிச்சிருக்கு. நீங்க என்ன சார் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு இருக்கீங்க? என்னம்மா யார யார் அடிக்கிறதுன்னு இல்ல. என்ன சார் படிக்கிற காலத்துல நம்ம ஆளுங்க வாத்தியார் கிட்ட நாங்க கொடுக்காதல்ல பிரியா. இப்ப அத பத்தி பேசுவாங்க வந்தோம். செல்வியே வரல. உனக்கேமா நீ போய் வேலைய பாரு. சாரு கிட்ட பேசிட்டு அப்புறமா உன்னைய கூப்பிடுறேன். கைய முறுக்குற நீ. அப்பனுக்கு புள்ள சரியாதான் பொறுந்திருக்க. அப்படி பண்ணாதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். இல்லன்னா குளிர் விட்டு போயிரும். படிச்சு முடிச்ச உடனே நீதான் அவனை அந்த காலத்துல உங்க அப்பா பாக்கணும்டா. அவர் புள்ள நீ. நான் ஒருத்தி அங்க காட்டு கத்து கத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கேன். உன் பாட்டுக்கு படம் வரைஞ்சிட்டு இருக்க. படம் வரைஞ்சிருக்கே இந்த கிழவி என்ன ஆளுங்கன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் உனக்கு ஜாதி தேவையில்லையா? தெரிஞ்சு இந்த வரைஞ்சிருக்கே மாட்டேன். என்னடா முனகுற? போர்டில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு பதில் சொல்லு. உனக்கு இங்க இருந்து பார்த்து வரைய ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளில போ. பக்கத்துல இருந்து நல்லா பார்த்து வரையலாம். நான் வேணா பாஸ் மார்க் போடுறேன். சாரி டீச்சர். வேற ஒண்ணும் இல்ல. உங்க மாமா ஸ்கூலுங்கிற திமிரு. பாடம் நடத்த நேரத்துல படம் வரைய வேண்டியது, அப்புறம் கேள்வி கேட்டா டீச்சர் கையை பிடிக்க வேண்டியது. மண்டையில படிப்பேறும். தங்கம் நீ இனிமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே தினம் 1 hour அவனுக்கு கணக்கு சொல்லி தர. சரிங்க டீச்சர். இவகிட்ட கேட்டாது ஒழுங்கா கணக்கு படிக்க பாரு. படம் வரையலானா பாடமும் கத்துக்கலாம். என்ன நோட் வேணுமா? படிக்கிறத தவிர மத்த எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுவா போல இருக்கே. இல்ல டீச்சர்.
அன்னைக்கு கிளாஸ்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தல்ல, அந்த படம் டீச்சர் இனிமே வர மாட்டேன்டீச்சர். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் டீச்சர். அந்த அறிவை படிப்புலயும் கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். எப்பல இருந்து படம் வரைய ஆரம்பிச்ச? சின்ன வயசுல இருந்தே வரைய வேண்டிய. படம் வரையதெல்லாம் சரி, டீச்சர் கிட்ட எல்லாம் மரியாதையா நடந்துக்க வேணாமா? நீ நல்லபடியா இருக்கணும்னு தானே உங்க அம்மா இங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வீணா எங்க அண்ணன் மாதிரியும் உங்க மாமா மாதிரியும் ஆயிராத. அதுக்குதான் நான் இவ்வளவு சொல்றேன், புரிஞ்சுக்க. சரி, நீ போ. இது எங்க அப்பாயிடா, பாவம். இப்ப இல்ல, செத்து போச்சு. ஏ, இது உங்க அப்பா தானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பார்த்தல்ல? ஏய், எப்படிடா? பெரிய சிஐடி ஆபீசர் கண்டுபிடிச்சாரு. நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. வெட்டி கொண்டுட்டு வேலு ஊரை விட்டே ஓடிட்டான். அப்ப எனக்கு அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா அவனை எப்படியாவது கொல்லணுன்ற வெறி அப்ப என் மனசுல இருந்துச்சு. அந்த வேகம் குறையறப்பெல்லாம் நான் வரைஞ்ச அப்பாவோட படம் அந்த நினைப்ப திருப்பி கொண்டு வந்துடும். அப்பாவுக்கு கொண்ட வேலுதான் இந்த அன்வர், மாமாவோட டிரைவர். அவன் நல்ல நேரம், எனக்கு அப்ப தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே அவனை கொண்டிருப்பேன். என்ன சொல்லுவான்? அவன் அமெரிக்கால ஆரம்பிக்க போற காபி ஷாப்ப பத்தி பேசிட்டு இருந்தான். நம்ம கிட்டதான் காபி கட்டியை வாங்கலான்னு இருக்கான். பேசி முடிச்சிருந்தா அனந்த சின்ன வயசு பிரண்டு அப்படி இப்படி எல்லாம் பாத்துறாத. யாரா இருந்தா கரரா பேசி முடிச்சிடணும். நமக்கு தொழில் தான் முக்கியம். பிரெஞ்சிப்ல பிரெஞ்ச பாத்துக்கிறது நீதான்டா பிரண்டு. போன வாரம் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன், சரக்கு வாங்கிட்டு வரல, ஒரு வாங்கிட்டு வரல. ஆனா நீ கரெக்டா நான் வச்சு வாங்கி வந்திருக்க பாரு. அதான்டா பிரெஞ்சிப்ங்கிறது. இதான்ப்பா நம்ம ஆடு.
We are starting a chain of coffee shops in the US. Indian coffee, Kenyan coffee, Colombian coffee ன்னு எல்லா காஃபியும் விற்க போறோம். இந்தியன் காஃபிக்கு நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு டெஃபினட்டா சப்ளையர்ஸ். என்னமோ மாப்பிள்ள, அமெரிக்கா காஃபின்ற, ஆப்பிரிக்கா காஃபின்ற, இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு மண்ணும் புரியல. அதெல்லாம் சரி அண்ணன், சரக்கு நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நம்ம பேசின ரேட் மட்டும் நீ கரெக்டா கொடுத்துடணும். பாப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். வெள்ளக்காரி என்ன சோகா இருக்காடா? எப்படி தெரிஞ்சிருந்தா நானும் ஒழுங்கா படிச்சிருக்கேன். Hi. Hey, how are you? Yeah, I'm fine. Would you like some wine? Yeah, I'd like some. You know, this is Durai, your mentor. Hi. Hi. And this is Ratnam, my other schoolmate. Hi. Hello. Nice to meet you. Sit down, please. Thank you. Your price is way too high, man. Romba jaastiya irukku, Durai. Yeah, Andy's right. See, for instance, Colombian coffee is much cheaper. English speech ralaya. Oru vela English medium la padichirpaalo. Hey, yana summa kaasu kaasu idringa? Adhu pondaatiya vera oorla irundhu pusa kootittu vandirukku. Ippa poyenda. Unnala evlo kudukka mudiyo kudu. Illa kudukalana kuda paravaala urra. Namakku friendship thaanda mukkiyam. Tholil la apparanda. Sari, adhu nee edho vacation ponnu sonniye. Poittu vandren. இதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்டா அப்புறம் பேசலான்ற? ஏன்டா அப்புறம் பேசலான்ற? நீ குடிச்சாலே இப்படி தாண்டா. வளரி கிட்டு. ஹே, ஓகே மேன், டோன்ட் வரி, வில் டிஸ்கஸ் திஸ் லேட்டர். ஓகே ஓகே, லெட்ஸ் ஹேவ் டின்னர், ஐ அம் ஸ்டார்விங். பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கேன். நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காளே, குடிச்சிட்டு போனா குடியாரீங்கற. ஆரம்பிச்சிட்டாண்டா. முனியாண்டி கோபக்கார முனியாண்டி பாசக்கார பேசக்கார ரோசக்கார முனியாண்டி கதை இருக்கு கதை இருக்கு கதைக்கு ஒரு கதை இருக்கு வெப்பிலையில் அடிச்சு கதைய சொல்லட்டுமா மலையினிலே முனி இருக்கு முனிக்கு ஒரு முகம் இருக்கு வெப்பிலையில் அடிச்சு முகத்தை காட்டட்டுமா ரகுரோட குதிரதானே முனியனோட வாகனம் சாமத்துல காவலுக்கு வருவானையா மேனி நல்ல செஞ்சிரும் ஒருவர் ரெண்டு பணமரம் நடக்கையில சரங்கமணி சத்தம் வரும் வேகம் எங்கு சந்தனம் சொல்ல போற மந்திரம் முதுகடிச்சு உக்கிரத்தில் ரத்தம் சூடும் அவனு மலையில் ஐக்கியம் காவக்கார முனியாண்டி ஆனாடம்மா
தான்டா பட்டம் வரான், இதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. ஏய் எங்கடா போற, இவா உள்ள போனா அவ்வளவுதான், முனி நாக்கு தள்ள போட்டுரும். முனி எல்லாம் இல்லடா, அதெல்லாம் சும்மாடா. போடா, இப்படிதான் எங்க தாத்தா கோவில்குள்ள பீட்டிக்கிட்டு போனாரு. மறுநாள் காலம் ரத்தம் கட்டி செத்து போயிட்டாரு. முனி அடிச்சு போட்டுருச்சு, வாடா போலாம். எல்ல கோயிலு, பட்டமரம், முனியாண்டி, பூசாரி, பூசாரி சொன்ன கதை, இந்த ஊர் ஆளுங்களோட பயம் எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு போய் பாக்கணும்னு தோணுச்சு. அம்மூர் தியேட்டர்ல தலைவர் படம் போட்டிருக்காங்க. நம்ம தலைவருக்கு பாலாபிஷேகம் பண்றதுல இருந்து தியேட்டர்ல பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லாம் நம்ம தான் பாக்கணும். தலைவர் கட்ட அவுட்டுக்கு மாலை போடுறதும் ஓவேலை, அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஸ்ரேயா கட்ட அவுட்டுக்கு மாலை போட்டா உனக்கு அட்டிதாண்டே. ஆம்பளைகளுக்கு முட்டாய் கொடுக்கறத நீ பாத்துக்க, பொம்பளைகளுக்கு முட்டாய் கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும். சின்ன கவுண்டர் சொல்லிட்டாரு, எல்லாம் கேட்டுக்கோங்கடா. ஏண்டா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் முட்டாய் நாங்க கொடுக்கணும், பொம்பளைங்களுக்கு மட்டும் நீங்க குடுப்பீங்களோ? சேர்ந்து பொம்பளை முட்டாய் கொடுப்பா. மணி, கவிதா டீச்சர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே உனக்கு கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. நோட்ட கிழவி, எதா இருந்தாலும் தொடாம பேசு. இல்ல டீச்சர் தான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்க, அதான். நீ ஒண்ணு என்ன சொல்லி தரவேனா, உன் வேலைய பாத்துட்டு போ. அப்ப டீச்சர் கிட்ட நான் என்ன சொல்றது? ஆ, ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லு போ. நீ மட்டும் உள்ள போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்ட, கலா உனக்கு தான்டா. கலா பத்தி மச்சான், நமக்குள்ளதான்டா. வேணாண்டா, சைக்கிள் இருந்தா சீக்கிரம் போலாம், விளையாட்டு வினையா இருப்போது. ஏடா சுத்த பயந்து ஒரு பிள்ளையா இருக்கீங்க, இன்னைக்கு நான் உள்ள போயிட்டு வரேன், இங்கே இருங்க, இன்னைக்கு நானும் அந்த முனியனு பாத்து வந்துடுறேன். ஏய் போகாதரா, ஏ மணி வேணாண்டா. ஏ தடங்கள் இருந்தா போகலாம்டா, வந்துடுறா. வேணாண்டா, பந்தயத்துல நீயே ஜெயிச்சதா வச்சுக்கலாம்டா, வந்துடுறா. இப்ப நாளா வந்தது, சும்மா இருந்தவன்ட்ட பந்தயத்துக்கிட்ட மாறியம்மா காப்பாத்தம்மா. என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்களே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரோம். நினைச்சீங்க அவன் கணக்கு இன்னைக்கோட காலி பண்ணி போதும். பறக்கும் படையில இருக்கும் போது பல பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கண்டா. என்னை பத்தி உங்க சீனியர் எல்லாம் சொல்லிருப்பாங்க, அந்த பையன் அப்படியே இருக்கட்டும்.
ஏண்டா மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்க? கால் அரிக்குது சார். கிளிக்குது, ஒழுங்கா குளிச்சுட்டு வரணும். பேப்பர்லாம் கேக்குறிய? நான் வர்றேன் தெரிஞ்சவனே படிச்சுட்டு வந்துருங்க எல்லாரும். ஏடா இவ்வளவு லேட்டா கிளம்புற? தூங்கிட்டேன் சார். அதான பார்த்தேன், நீ எல்லாம் படிச்சு என்னத்த கிழிச்சு. ஏடா சிங்கம், இந்த வருஷமா தெரியா? ஏடா பாஸ் ஆகிற மாதிரியே பாக்குற? புத்தகத்தில விக்காம வச்சுக்கடா. மணி, நீ பேப்பர் கொடு. உடம்பு கொடுத்துரு. பசங்களா, இன்னும் காம நேரம் இருக்கு, சீக்கிரம் எழுதி முடிங்க, இல்லன்னா பேப்பரை புடிங்கிட்டு போயிருவேன். டாய், வெள்ளடிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, இன்னும் என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? டாய் மணி, தங்கம், ஏ சங்கர், என்னடா எழுதிக்கிட்டு இருக்க? நாங்கள 20 மார்க் எழுதிக்கிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம். டேய் கடைசி பில் அடிச்சாச்சு, எல்லாரும் பேப்பர் கொடுங்க. வண்டி ரிப்பேர் ஆச்சு, போய் மெக்கானிக் கூட்டி வந்துறேன், என்னன்னு செக் பண்ணி பார்த்தலாம். வரும்போது நல்லா தானே இருந்துச்சு. சரி, நீங்க போய் வேமா கூப்பிட்டாங்க. வண்டி ஏதோ ரிப்பேர் ஆமா,
கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணி போயிடலாம். நல்லா படிக்கிறியா என்ன? பதிலே காணோம். விடு, நான் உன் டீச்சர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நல்லா தான் படிக்கிறேன். ஐயா, நான் அன்வர் பேசுறேன். வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அது வரும்போது நல்லா தான் இருந்துச்சு, கிளம்பும் போது தான் கொஞ்சம் இன்ஜின் ஃபால்ட் ஆயிடுச்சு. நான் மெக்கானிக்க பாத்துட்டேன், கையோட வண்டியை சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அவங்க கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்க வந்துருவாங்க. சரிங்க. அவங்க இருந்த ரெண்டு நாளும் ஏழு ஊரு பக்கமே வரல. அம்மா போன அப்புறம் தான் வந்தான். நீ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மணி நல்ல பையன், இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறான், நல்லா வரையறான். ஐயோ, அந்த பாலா போன பழக்கத்தினாலதாங்க அவனுக்கு எல்லார்கிட்டையும் கெட்ட பேர். நீங்க வேணும்னா பாருங்க, இவன் ஒரு பெரிய ஓவியனா வருவான். இந்த வயசுல இவ்ளோ டேலண்ட நான் பார்த்ததே இல்ல. இது கொஞ்சம் ஓவர் தான், நான் கேக்குறது குழுவுன்னு இருந்துச்சு. கவிதா டீச்சர் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாங்க. மகனை பாத்துக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கிறப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, மணியும் படிச்சு ஒரு நல்ல ஆள் ஆயிருவான்னு. கவலைப்படாம ஊருக்கு போக்கா. கலா, 55 and half. இந்த வாட்டி மார்க் குறஞ்சிருச்சு. டேய் மணி, 55-55 அண்ட் ஹாஃப் என்னடா? டேய் 55-65 ரா. தவசி, என்னடா 170 வாங்கிருக்க? ஒழுங்கா படிச்சு வாங்குன மாதிரி தெரியலையே. இல்லங்க டீச்சர், ராத்திரிலாம் கண்ணு முழிச்சு படிச்சு தான் டீச்சர் வாங்கணும். ஏய் சும்மா இருங்கடா. வெரி குட், நல்ல மார்க் வாங்கிருக்க. தங்கத்துக்கு தேங்க்ஸ் சொல்லு. அப்படியே
அன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்காந்து தங்கத்தோட ஓவியத்தை வரைஞ்சேன். ஆனா அந்த படத்தை நான் வெட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு கொடுக்க மனசு வரல. படம் என்கிட்ட இருந்தா தங்கத்துக்கிட்ட பேச எப்பவுமே ஒரு காரணம் இருக்கும்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த சமயம் அது. மாமா, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, கவிதா டீச்சர், தங்கம், அந்த ஊர், இப்படி எல்லாமே நான் சந்தோஷப்படுத்துச்சு. மாமாவுக்கும் கவிதா டீச்சருக்கும் நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போதான் வீரபாண்டி திருவிழாவும் ஆரம்பிச்சது. பாண்டி பூமி இது, இரமணசாமி இது, ஆடு வெட்டி கோழி வெட்டி கும்பிடுங்கடா. இச்சொருவால் தூக்கிக்கிட்டு வேறு கம்பிய தீக்கிட்டு அங்கங்கே அழகு சுத்தி வேண்டிக் கொள்ளுங்கடா. எங்க ஊரு திருவிழாட்டி அதிலுமே அடக்கம் எடுத்து ஆடி வந்தா மதுரை ஜில்லா கலந்துமே. இரபாண்டி பூமி இது, இரமண சாமி இது, அழு வெட்டி கோடி வெட்டி கும்பிடுங்கடா.
ரொட்டியே போடு, சீக்கிரம் போடுப்பா. நந்தாபாயத்தோட எரிஞ்சு வச்சுன்றாங்க, போய் என்னன்னு பாக்கணும். ஐயோ என்னாச்சு? என்ன ஏனோ, ஒரு 4000 பிடி சார் கொடுத்து அணைக்காம தூக்கி போட்டுருப்பேன். அப்படியே பிடிச்சிருக்கான், எல்லாம் எரிஞ்சு போச்சான். நந்தாவோட அழுகையும் அவங்க அம்மாவோட சாபமும் என்னை சும்மா விடல. என்னடா பாப்புல, நீயும் கமல் மாதிரி பல கட்டா போட்டுதான் பாக்குற, இருந்தாலும் உடைய பண்டிய பாக்குற மாதிரிதான் பாக்குற. என்னைய பார்த்து உனக்கு பொறாமடா, கிடக்குறேன் விடுறா. உனக்கு என்னடா சொல்லும், நீ சூப்பர் ஸ்டார். ஏன்டா உண்மை இருக்கேன், தனியிலடா ஏதாவது புதர்ல பூச போறத பார்த்து பயந்துருப்பாடா. சொல்லமா சொல்லமா, என்ன வேணும் சொல்லமா. முழிக்காதீங்க, உங்க வேதியியல் வாத்தியார் வரல, அவருக்கு சப்ஸ்டியூட்டா தான் நான் வந்திருக்கேன். பாடம் எல்லாம் ஒண்ணு எடுக்க மாட்டேன், ஆனா அமைதியா இருக்கணும் சரியா? பேசாம இருங்க, இருக்க மாட்டீங்களா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். யார் நல்லா பாடுவீங்க? வாங்க இங்க வந்து பாடுங்க. என்ன, யாரும் இல்லையா?
என்ன வைக்கப்பட்டு ஒண்ணும் இல்லடிச்சா அப்ப வா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் உடலில் வந்த சொந்தம் உடலில் வந்த இன்பம் தயக்கம் என்ன வாழ்க பாத்தா பாக்காமலே பொரியா மதுரை மாறாடா பச்சை கிள்ளி ஒண்ணு கேக்குது கேக்குது கேள்வி என்ன தம்பி ஜலஜாவோட போய் ஜல்பா பண்ணத தயவு செய்து வெளியே சொல்லிடுறதப்பா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடா இவங்களதான் நான் இல்ல கோயில பார்த்தேன்னு என்னால நம்பவே முடியல டீச்சர் ஏன் இப்படி அது அந்த டிரைவரோட என்னால் அப்போ அதை ஏற்றுக்கவே முடியல ஆனால் டீச்சரை பற்றி மாமாட்ட சொல்லவே எனக்கு மனசு வரல ஒரு பக்கம் மாமாவுக்கும் கவிதா டீச்சருக்கும் நிச்சயம் நடக்க போகுது இன்னொரு பக்கம் டீச்சர் அன்வரோட சுற்றிட்டு இருந்தாங்க விட்டுட்டு இங்க வந்தேன் இப்ப உன்னே விட்டுட்டு போக வேண்டியிருக்குமோ நினைச்சா பயமா இருக்கு ஏ அங்க போனா இந்த மாதிரி எல்லாம் கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லங்கிற பயமா என்ன இல்லலா நானே மணியோட அம்மா எப்ப திரும்பி வருவாங்களோன்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் போயிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல என்னங்க திடுதுப்பு நிச்சயம்ன்றீங்க அன்னைக்கு தான் நம்ம முத்தையம்மனுக்கு வர கல்யாணம் யோ நீ நிச்சயதார்த்தத்துக்கு வரியோ இல்லையோ பார்ட்டிக்கு கண்டிப்பா ஏன்னா நீங்க மாதிரி வேட்டி அவுத்து போட்டாடணும் ஆனா நீங்க மாதிரி உள்றாரு படம் வந்துடுறத எப்பயுமே போறது இல்லையே வணக்கம் சார் வாடா லோன் விஷயமா பேங்க் போயிருந்தேன் சரி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு என்ன பண்றதுனே தெரியல
வெட்டி வேறு வாசம் விளக்கு மாறு பேசும். என்னடா மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு நடக்கிற போல மாப்பிள்ளா அங்க நின்றுட்டியா? ஏ மாப்பிள, யாரு கண்டி வெயிட்டிங்க? நீங்க போடா, நான் வர. இல்ல இல்ல, நாங்களும் இங்கே இருக்கோம், எல்லாம் ஒன்னாவே போலாம். டேய், மேடத்துக்கு தாண்டா வெயிட்டிங்க. என்னடா கண்டுக்காம அந்த தோட்டம் எரிஞ்சு போறீங்களா? பாத்தேன் வந்திருந்தியா? எல்லாம் எரிஞ்சு போச்சோ, ரொம்ப நஷ்டமா? பாவம் நந்தன், நிறைய கடை இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு. அனந்தன்றவர்கிட்ட எங்க மாமா காபி கொடியில விக்கிறாரு. நீ போய் நந்தா அவர்கிட்ட விக்க சொல்ல. சரி. இங்கதான் எங்கயோ சுத்தி பாத்துட்டு இருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா போய் பாக்க சொல்லு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காட எல்லாம் சுத்திக்கிட்டு தங்க பாட்டு பாடிட்டு வரங்க. திரும்ப போராடே, நாங்கெல்லாம் நின்னுக்கிட்டு லூசாக புலம்பிக்கிட்டு வாரோமே, பின்னாடி வாரோமே. ஏண்டா இந்த கத்து கத்துறோம்? ஒரு பொண்ணு கூட இருந்தவன நம்மள கூட கவனிக்காம போறான் பத்தியா அவன்? விடுறா மாப்பிள, அவங்க பேர் எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சின்ன கவுண்டரே, பொத்திக்கிட்டு தங்கம் என் ரூமுக்குள்ளே வந்துட்டா. என்ன நந்த், இதெல்லாம் நான் டீல் பண்ற நந்தா பையன் கிட்ட நீ ரேட்டா பேசுறமே? இது பாரு,
அசோசியேஷன்ல தீர்மானம் பண்ணிட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது நானு, நடுவுல நீயே குட்டையை குழப்பறே. தோரை கூல் மேன், பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ஸ்மால் ஃபார்மர்ஸ் டைரக்டா எனக்கு நல்ல ரேட்ல குடுக்கறாங்க, நான் வாங்குறேன். இதுல நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. நன்றி கிட்ட நாயே. என்ன சார் சொல்றாரு? யூ டோன்ட் வரி மேன், எல்லாருக்கும் ரேட் தெரியும்ல, சொல்லித்தானே கூட்டு வந்திருக்கேன். ஆமா சார். என்னப்பா, நாளைக்கு வேற யாரோ ரேட் கூட குடுக்கறாங்கன்னு அங்க போயிட கூடாது. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். ஓகேவா, சரி, லெட்ஸ் ஹோப் ஆல் திஸ் கோஸ் வெல். ஓகே சார். நம்மா உன்ன தேடி ஆடு வந்திருக்காங்க, வந்து பதில் சொல்லு. வா. யாரு யாருன்னு வந்து பாரு. வா. இந்த வர சீக்கிரம் வாடா, ஐயா உன்னை வர சொன்னாரு. என்னன்னு கேளுப்பா. எதுக்குங்க? எதுக்குன்னு சொன்னாதான் ஒருவேடா. வாடா. ரொம்பதான் கோவப்படுற. சரிதான், வாடா வாடா. வண்டியில ஏறா அண்ணே, வண்டி எடுங்க. போடுற போடல சாகர வரைக்கும் பறக்க கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா போலீஸ் கிட்ட போக சொல்றேன். கிட்ட நேரம் போய் வியாபாரமா பேசுவேன். இப்ப பேசு. அடுத்த ரெண்டு நாள் அந்த ஆத்த விட்டே வெளியே வரல. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா தங்கத்துக்கிட்ட அனந்தவை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லாமே என்னாலதான். எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் என்னை ரொம்ப பாதிச்ச விஷயம் இதுதான். மாமா இவ்வளவு தூரம் போவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவர் பழைய ரொம்ப தப்பு. அதெல்லாம் திரும்பவும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல உனக்கு வேற நிச்சயதார்த்தம். வா, இப்ப எங்கயாவது போயிரலாம். கொஞ்சம் பொறுங்க, போயிரலாம். போலாம்னா எப்ப போறது சொல்லு. என் சர்டிபிகேட் பணம் எல்லாம் கைக்கு வரட்டும், வந்த உடனே போயிரலாம். எங்க போலாம் சொல்லு. எங்கயாவது ஜாதி இல்லாத இடத்துக்கு. அப்படி ஒரு இடம் இருக்கா? இருக்கு. இந்த எல்ல கோயில் தான். இங்க நம்ம ரெண்டு பேர் மட்டும்தானே இருக்கோம். ஜாதி இல்லையே. பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே குடும்பம் நடத்தலாம். ராஜேஸ்வரி. எஸ் சார். ராஜ்குமார். எஸ் சார். ராமமூர்த்தி. எஸ் சார். சங்கீதா. எஸ் சார். தங்கம். தங்கம். தங்கம் வரலைங்க சார். தேனப்பன். எஸ் சார். திலகம். எஸ் சார். வரல. உமா மகேஸ்வரி. தங்கோயே வரல. ரங்கநாதன். Yes, sir.
மேல இருந்த காதல் எனக்கே சொன்னது. அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல, எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கா, ஏதாவது வேணும்னா சொல்லு, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். வர்றேன். என்னாச்சு, ஏன் ஸ்கூலுக்கு வரல? ரெண்டு நாள் காய்ச்சல் மணி. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நாளே நாளை கழிச்சு வந்துருவேன். காபி குடிக்கிறியா மணி? இல்லை இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். போவியா? பெரிய ஆளுங்க சமாச்சாரம்னா? உனக்கு ஒன்னா விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா? ஊருக்குள்ள உங்க மாயம் பண்ற வேலை உனக்கு ஒன்னும் தெரியாதா? தங்கம்மா. ஏன் வேணா நான் விட்டுறவ போறீங்க? போப்பா, நீயே உன் பின்னாடி அதுக்குதானா சுத்திட்டு தெரியுற?
நெஞ்சில ஆசை வந்தாவனே தானடா. வண்டிய திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் விடு. வண்டியில போயிட்டே பேசுவே. வெளியே போனோம், வந்துடுறேன். சரிங்க. ஏன்பா மணி எங்க? ஆளே காணோம். உள்ளதா இருப்பாக்கா. அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரி. பூஜா, ராமராஜன் பாடு தான் போடணும். பாட்டு இங்கே பேலை, இங்கே பேலை, இங்கே தின்னு இங்கேயே போக வேண்டியது. ஆட்டம் அதான் சாமி. சொல்லுங்கண்ணா. எரிய பல்பு மட்டும் தான் எண்ணி எண்ணி காசு கொடுப்பேன். சரியண்ணா. பாத்துக்கு. சரியண்ணா. நல்லா தூக்கிட்டு. வளர்ந்துட்ட. கவிதா, கவிதா, கதவை தரமா? இதோ இதோ வந்துட்டமா. சீக்கிரம் தரமா, நிறைய
என்ன கவிதா, எவ்வளவு நேரமா கதவு தட்டிக்கிட்டு இருக்க, திறக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தமா. சரி இந்தாமா, இந்த வளையல போட்டுக்க. நல்லா இருக்கா? அந்த காலத்து டிசைனு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. இத என் கல்யாணத்தப்ப எங்க அம்மா எனக்கு போட்டது. எனக்கு அப்புறம் என் மகளுக்கு தானே போகணும். நான் சொர்ண வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்னமா நீ நிச்சய பொண்ணு, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். நீ இருமா, நான் சொல்லி சொர்ணாவை வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. சொர்ண வீடு என்ன, 10 மைலுக்கு அங்கிட்ட இருக்கு, பக்கத்துல தானே இருக்கு. நானே போய் பாத்து வந்துடுறமா. போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. கொள்ளகார நாய, தப்பிச்சா மணி நான் சொல்ற தயவு செஞ்சு கேள்றா. ஓ சாமி கேளுடா. டிரைவர் அன்வர்டா. ஏய் என்னடா இது, டேய் சண்டே நீ. விடுப்பா, கொல்ல விட மாட்டேன். இவனை கொல்ல விட மாட்டேன். விடுங்க பண்ண. எங்க அப்பா பண்ண கொலகாரன. முடியட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். என்னக்கா நீங்க எந்த நேரத்துல இங்க? உன் டிரைவர் அன்வர் தான் அந்த வேலு, மணி அப்பாவை கொன்னவன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா தர, நான் மணி கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். மணி வேலுவை தேடிட்டு ரொம்ப கோபமா போயிருக்கான். மணிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னடா பண்ண அவன கேக்குறேன், என்னடா பண்ண அவன தப்பிச்சிட்டான். என்னைக்கு இருந்தாலும் சாவு என் கையாலதான். போடா, போய் கொல்ல அவன, கொண்டுட்டு ஜெயிலுக்கு போடா. இங்க ஒத்தையா கடந்து சாவுற உங்க அப்பாவை சாவு குடுத்துட்டு தனியா கடந்து வேதனை பட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் எப்படியோ போறான், விடு அவன. சொன்ன கேள்றா. நீங்க சும்மா இருக்கமா. மணி, நான் துரைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன், அவன் பாத்துக்குவான்ப்பா. நீ பேசாம இரு. பாரு முட்டை யாரையோ கூட்டு ஓடி போட்டாரு. நான் சொல்லாது வீட்டுல யாருக்கும் தெரியாதா கேட்டு பாரு. இனிமே இந்த ஸ்கூல்லே ஒன்னதுதான், உள்ள வரதுனாலும் உன்னை கேட்டுட்டு தான் உள்ள வரணும், வெளியே போனாலும் உன்னை கேட்டுட்டு தான் வெளியே போகணும். எல்லாம் ஒரு ராஜ்யம்தான். ஏய் கவிதா,
என்ன அதுக்குள்ள கனவுல முழுகியாச்சா? சரி கூப்பிடுறாங்க, வா போலாம். அவளை கேளு என்ன பண்ண. போய் இந்த சேலைய கட்டுவாமா. நல்ல உடம்ப பாத்துக்கோ, துறைய தாங்கணும்ல. என்ன செய்ய முடியும்? குறி பார்த்தா கவிதா வரப்போறாளா, கவிதா வந்து இருக்க போறாளா? அவ வாட்டுக்கு போய் கோயில உக்காந்துக்கிட்டா, எவனுக்காவது தைரியம் இருக்கு, அவளை போய் கூட்டிட்டு வரா. கருங்கோழி காவல், மச்சம் இல்லாத வெள்ளாட்டுக்கடா, சுருட்டு, சூடம், சாம்பிராணி, சாராயம், கோழி முட்டை, இதையெல்லாம் படையல் பண்ணி அந்த காவக்கார முனியாண்டிய விளக்கணும்.
ரத்னா வெளியே வா, வெளியே வாங்கறல, வெளியே வா. மணி, நீ உண்மை என்னன்னு தெரியாம வேலு கூட சண்டை போட்டுட்டு இருக்க. முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு மணி. ஒண்ணுதான் அப்புறம் துரைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். துரைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய், புடிச்சு வேற வச்சிருக்கடா, சாமி குத்தமா இருக்குடா. சின்ன பையன் காவல் பேச்சு தப்பா போச்சோம். ஏய், மணி குண்டா இருக்கதுல இங்க இல்ல. என்ன போய் பண்ணீங்க? மணி அங்க போயிட்டு இருக்க பாரு. இங்க என்னடா பண்றான்? நீ ரெண்டு பேரும் எங்கடா? நில்றா மணி. ஏய் மணி, மணி டேய் மணி நில்றா. என்னடாச்சு உனக்கு? நான் பாட்டில கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டில போய்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு? உனக்கு இன்னும் ஆலியே சொல்றா. ஏ, அந்த அன்வர் பையன் அடிச்சு கிடிச்சு போட்டான்டா உன்னைய. டேய், எங்கடா அவங்க? எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற நீ? அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்க? நான் தான் சொச்சேன். ஏய் சொல்றா, பயத்தோட்டு சொல்றா. ஏடா ஏடா சுட்ட சொல்றா சொல்றா. ஏய் ஏடா சுட்ட சொல்றா சொல்றாங்களே. ஏய் சொல்றா சொல்ல. இல்ல ஏய் மணி நில்றா. விடுறா 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 விடுறா. நீ குடிச்சிருக்க கூடாதா? டேய் மணி, டேய் நில்லுங்கடா. Hey! 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 Hey
ஏகிட்டியா கையாண்டு நீ அடிவாகி சாக போற. ஒழுங்கு மரியாதை அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். உங்க அப்பனை கொன்ன கொலகாரண்டா அந்த பயலோடைய கவிதா ஓட விடுற. நீ நம்ம சாதி பயலுக்கு தான் பிறந்தியா இல்ல வேற எவனுக்காவது பிறந்தியா? தங்கத்தை தொடர்பு ஜாதி தெரியலையோ? என்னது, நீ நம்ம ஜாதி தானே பிறந்த, உனக்கு தங்க தொடர்பு ஜாதி தெரியல? தங்கம்மா யாராவ வேலும் பொண்ணா? தெரிஞ்சிருந்தா செல்லத்திட்ட சொல்லி நானே ஏற்பாடு பண்ணிருப்பேன். பேசுற நீ எல்லாம் ஒரு ஆளாயா? சட்டம் பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன்னை மாதிரி காட்டையன் கூட வாழ்றதுக்கு அவன் கூட வாழ்ற எவ்வளவு மேல அனுப்பிச்சு வச்சேன். இனிமே சாவாசமே வேணாம், நான் ஊருக்கு கிளம்புறேன். போடா. வாடா
மாமா நிச்சயமா அவங்களை சென்னை பஸ்ல பிடிச்சிருக்க முடியாது. அவங்க தான் சென்னைக்கே போகலே. மாமா இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டோன்னு ஒரு சின்ன சந்தோஷம். தங்கத்தை பார்த்து பேசணும் போல இருக்கு. நான் வரைஞ்ச அவளோட படத்தை அவட்ட கொடுக்க முடியாமலே போயிருச்சு. அம்மாவை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு. நான் தான் அவங்களுக்கு எல்லாமே. நான் போனப்புறம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. பாவம் அம்மா. ஆலமர கிளமேலே வேப்பம் செடி முளைச்சு பூப்பதில்லையா, அதை பார்த்தும் திருந்தலையே ஐயோ உருசனோ மாறவில்லையே. சின்ன நெஞ்சில என்ன கனவோ அத்துக்குள்ள விழுந்த சருகு கிழக்கு மீண்டும் திரும்புமா, வனவெல்லும் கலைஞ்சிட்டா திரும்ப வரையா.